गुड इवनिंग फ्रेंड्स, वेलकम टू अबी ए टू जेड चैनल। உங்களுக்கு இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, ஒரு டின்னர் காட்ட போறேன். அது வந்து என்னன்னா, சில்லி ஃப்ரைடு சென்னா, அப்புறம் வந்து ருமாலி ரொட்டி. இது ரெண்டும் எப்படி செய்யுதுன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு அந்த சில்லி ஃப்ரைட் சென்னாக்கு என்ன தேவைன்னு பாருங்கள். ஆனியன் பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பொடியாக ரொம்ப சின்னதாக மைன்யூட்டாக கட் பண்ணியிருக்கேன். கொடை மிளகாய் ஒன்று, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், கார்ன்ஃப்ளேர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சில்லி பவுடர், சால்ட்டு, கரம் மசாலா, மஞ்சள் தூள், பெப்பர், சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சென்னா வந்து பாயில் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் பாயில் பண்ண சென்னாவை வந்து, இது பாருங்கள் நல்லா பாயில் இருக்குது. இந்த சென்னா வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளேர் போடுறேன். நான் வந்து வேக வைக்கும் போதே கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். சென்னாவில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அந்த டேஸ்ட்டுக்கு. இப்போ இந்த மாதிரி போட்டுக்குங்க, சும்மா கொஞ்சம் கார்ன்ஃப்ளேர் போட்டுக்குங்க. போட்டு கையில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி. இப்படி பண்ணிகிட்டே இருங்க. கையில் பண்ணிங்கன்னா அது ஸ்மாஷ் ஆகிடும், அது வந்து செட் ஆகாது. இந்த மாதிரி பண்ணுங்கள் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் கோட்டிங் கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு. திருப்பி நீங்கள் ஒரு ஸ்பூன் போடுங்க. திருப்பி அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் கொஞ்சோண்டு அந்த சென்னா வாட்டரே தெளிச்சுக்கோங்க. லைட்டாக நீங்கள் சென்னா ஃபில்டர் பண்ணி வச்ச வாட்டருக்கு லைட்டாக தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு திருப்பி ஒரு ஸ்பூன் இருக்கிறத போட்டுருங்க. இப்போ வந்து அது நல்லா திருப்பி அதே மாதிரி ஒரு குலுக்கு குலுக்குங்க. ஃபைனல் கார்ன்ஃப்ளேர் போட்டிருக்கேன். அப்போ வந்து லைட்டாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு திருப்பி அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி அழகாக பேர்ல் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இது செட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். சேஞ்ச் ஆகட்டும், அப்புறமா நம்ம கரண்டியை போட்டு திருப்பலாம். இப்போ நீங்கள் திருப்ப வேண்டாம், இல்லைன்னா திருப்பி அந்த மாவு வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் இப்போ எதுவும் பண்ணாதீங்க. அது நல்லா கிறிஸ்பியானவொன்னு நம்ம திருப்போம். இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அதை திருப்பி விடலாம். பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டலை, அந்த லேயரும் பிரிஞ்சு வராது. இது நல்லா கோல்டன் கலர் வரட்டும் பாருங்கள். இப்போ இந்த கலர் வந்துடுச்சு இல்லைங்களா. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும், அப்புறம் எடுத்துருவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு கோல்டன் ப்ரௌன் வந்து எடுத்துருங்க. அதை பொறிச்சு எடுக்கிற அந்த கேப்பில் இந்த சைடு வந்து ஒரு தவா வச்சுக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டுக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி, பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டை போடுறோம். கட் பண்ணி வச்ச இஞ்சி, நல்லா ஒரு கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா பொடியாக, எல்லாமே ரொம்ப பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஆனியன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு கலர் வந்தோடனே கொடை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க, கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அது இன்னும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள் நல்லாவே கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ அடுத்து நம்ம சேர்க்க போகிற மசாலா ஐட்டம்லாம் நம்ம சேர்க்குறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, கரம் மசாலா, பெப்பர், சில்லி பவுடர். சில்லி சாஸ் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் இல்லை, அதனால் நான் சில்லி பவுடர் சேர்க்குறேன். சாஸ் சேர்க்கணும்னு நெசசரி இல்லை, நீங்கள் பவுடரும் சேர்க்கலாம். சாஸ் இருந்தால் அது வேறு ஃப்ளேவர் கொடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து தேவையான அளவு சால்ட்டு. பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த டிஷ்க்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளேர் வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம், கரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த போட்டோம் இல்லைங்களா அந்த பொரிக்க, அந்த கார்ன்ஃப்ளேர்லேயே கூட கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் போட்டு ஊற்றிடுங்க, உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக லைட் திக்னஸ் இருந்தால் போதும்ன்றவங்க லைட்டாக ஊற்றிக்கலாம், கிரேவி பதத்தில் வேணுன்றவங்க கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கங்க. இப்போ நான் ஊற்றிப்பேன், இது நல்லா திக்காக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா அது கொதிச்சு ஒரு மாதிரி சுண்டி வருது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. அது போட்டதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. பாருங்க பார்த்தீங்களா, சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை வந்து இப்போ அதில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த சென்னா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்க எவ்வளோ நல்லாயிருக்கு, பாருங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு. நம்ம ஹோட்டலுக்கு தான் போகணுன்னு இல்லை, நம்மளே வீட்லேயே செஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ரொட்டி எப்படி பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். ருமாலி ரொட்டி செய்கிறதுக்கு தேவையான அளவு மைதா எடுத்துக்கோங்க, அதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம வந்து எதில் பிசைய போகிறோன்னா தண்ணி யூஸ் பண்ண போகிறதில்ல, பால் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு டம்ளர் பால் தேவையான அளவுக்கு நல்லா வெது வெதுப்பாக இருக்கணும், சூடு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டுக்கு போட்டு பிசையணும். கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து பிசைஞ்சுக்குங்க. இதை வந்து நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம அழுத்தி பிசைஞ்சிட்டே இருக்கணும், நல்லா சாஃப்டாக வர வரைக்கும். நல்லா நான் ஒரு 15 மினிட்ஸ் பிசைஞ்சு வச்சுருக்கேன், பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதை ஒரு 1/2 hour நம்ம சைடில் மூடி எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் நான் ரொட்டி எப்படி பண்ணுறது காட்டுறேன். தவா வச்சுக்கோங்க, தவா ஹீட் ஆகட்டும், அதுக்குள்ளே நான் ரொட்டி எப்படி தட்டுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி குட்டியாக ஒரு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ரொம்ப மெலிசாக திரட்டணும், நம்ம நார்மல் சப்பாத்தி இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இல்லை, ரொம்ப இந்த மெயினே இதுக்கு வந்து பேப்பர் மாதிரி வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் மெலிசாக தரட்டுங்க. பாருங்க எவ்வளோ தின்னாக இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு ரொம்ப சவுக்க விடாதீங்க, அப்புறம் ரஃப் ஆகிடும். லைட்டாக அது கலர் வந்தோடனே எடுத்துருங்க. இதுக்கு வந்து ஆயில் தேவையில்லை, பட் நீங்கள் விருப்பப்படுறவங்க பட்டர் வேணால் சேர்த்துக்கலாம். வெறுமா சாப்பிட பிடிக்காதவங்க வேணால் பட்டர் சேர்த்துக்கலாம், பட் இதுக்கு ஆயில் சேர்க்கக்கூடாது, பட் எதுவுமே சேர்க்கக்கூடாது. பட் ரா பிடிக்காதவங்க வேணால் பட்டர் சேர்த்துக்குங்க. இதை வந்து சுட்டு வச்சுட்டு அப்புறம்லாம் சாப்பிடக்கூடாது, சூடாக அப்படியே சுட்டு சுட்டு எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும், வச்சிங்கன்னா சாப்பிட்டா நல்லா இருக்காது. பாருங்க ரெடி ஆகிடுச்சு, ரொம்பவே சேர்க்க விடாதீங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சில்லி ஃப்ரைட் சென்னா ருமாலி ரொட்டி ரெடி. ரொம்ப யம்மியாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் தான் போகணுன்னு அவசியம் இல்லை, வீட்லேயே நாமளே சிம்பிளாக செஞ்சுக்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ், ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.